வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓமிட்டாலிங்கோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வந்து நம்ம வந்து அந்த போன விலாகில் வந்து ட்ராவல் ப்ளஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்க இல்லையா, குவாரண்டைன். இப்போ வந்து ஒரு செகண்ட் தேர்ட் டே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன். என்னென்னா வந்து நான் வந்து அங்கே வந்து என்ன டைப் ஆஃப் ஃபுட்டு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஹோட்டலில் வந்து செக்இன் பண்ணுறப்ப. ஸோ அப்போ வந்து அவைலபிளாக இருந்தது வந்து என்னது அப்படின்னா, காண்டினென்டல் இருந்துச்சு, சைனீஸ் இருந்துச்சு, மலை அண்ட் வந்து இந்தியன் இருந்துச்சு. அதில் வெஜ்ஜு நான்வெஜ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஹலால் ப்ளஸ் வந்து ஐ டோன்ட் வாண்ட் போக் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து சைனீஸ் ஃபுட் அந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணுறப்போ வந்து அந்த போக் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதை நம்ம சாப்பிட மாட்டோன்றதுனால அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ பெட்டர் ஐ ப்ரிஃபர் இந்தியன் வந்து நான்வெஜ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா வெஜ்னா ரொம்ப கண்டிப்பாக ரொம்ப மோசமாக இருக்கும். பார்த்தோன்னா இந்தியன் நான்வெஜ் வந்து நான் 3 டேஸ் நான் என் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த 3 டேஸில் வந்து இந்தியன் வந்து நான்வெஜ் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. சாப்பாடு வந்து நல்லாவே இல்லை. ரைஸ் வந்து ஹாஃப் குக்கில் தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து என்னென்னா வந்து அந்த வச்சுருக்க அந்த சாம்பார் அதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக அதே கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் வந்து வெஜிடபிள்ஸ் இல்லை, அது மாதிரி வந்து எப்போ பார்த்தாலும் சிக்கன் அது மாதிரி தான் வச்சாங்க. ஃபிஷ்ஷு வந்து ஒரு சின்ன பீஸ் போட்டு கிரேவி மாதிரி வச்சுருந்தாங்க. அது வந்து அவ்வளோ நல்லா இல்லை. நான் சுத்தமாக ஹானஸ்ட்டாக சொல்லப்போனால் அந்த 3 டேஸ் வந்து அவங்க கொடுத்த ஃபுட்டு எதுவுமே நான் எடுக்கவே இல்லை. ஆஃப்டர் தட் வந்து என்ன நான் சொன்னேன்லையா, எனக்கு ஹெல்ப் பண்ணார்ல ஒரு பிரதர், அவர் சொன்னார் இது காண்டினென்டல் மாற்றிக்கோங்க பெட்டர், கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து அதில் ரைஸ் எல்லாம் வராது, அதுக்கு பதில் வந்து கார்போக்கு வந்து பொட்டேட்டோ அந்த மாதிரி கொடுத்துருவாங்க வெஜிடபிள்ஸோட வந்து. இது அதுக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணுவோன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, யூ ஹாவ் டு வெயிட் 2 டேஸ், ஒரு இதுலேருந்து இன்னொரு இது சுவிட்ச் ஓவர் பண்ணோம் அப்படின்னா 2 டேஸ் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நான் 2 நாள் வெயிட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து திரும்ப வந்து அந்த காண்டினென்டல் வந்து வெஸ்டர்ன் ஃபுட் வந்தது. அது ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஏன்னா மார்னிங் வந்து யூஸ்வலாக இங்கிலீஷ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கொடுக்குறாங்க, ஒரு பாயில் எக்கு இல்லாட்டி ஸ்க்ராம்பிள் எக்கு, க்ரோசன், அப்புறம் வந்து ஒரு சாண்ட்விச் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து எதுவும் ஒரு ஃப்ரூட்டோ அல்லது வந்து யோகர்ட் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. வந்து பெட்டர் அது கம்பேர்ட் டு அவர் இந்தியன் ஃபுட். இந்தியன் ஃபுட்டில் வந்து என்னென்னா ஒரு ரவா கிச்சடி, அந்த பூரியெல்லாம் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட வந்து அது எப்படி சொல்கிறதுனே தெரியல, அது அவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு. ஸோ இது நல்லா இல்லைங்க. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது வந்தீங்கன்னா பெட்டர் வந்து யூ ஒன்ட் சூஸ் இந்தியன் வந்து நான்வெஜ் வந்து இந்தியன் ஃபுட் வந்து சூஸ் பண்ணாதீங்க. பெட்டர் வந்து வெஸ்டர்ன் இல்லாட்டி வந்து லோக்கல் வந்து மலை ஃபுட் அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காலையில் வந்து எழுந்திரிச்சிட்டாங்க. இந்த டே 3rd டே வந்து பிள்ளைங்க வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த ட்ரெயின் போகிறத வந்து பார்க்குறாங்க. ஏன்னா அங்கே ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு அந்த இடத்துல ஸ்டேஷன் இருக்கனால. ஸோ அங்கே வந்து அதை பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ போகிற காரு ஒவ்வொரு கலரு பஸ்ஸு கார் எல்லாம் பார்த்துட்ருந்தாங்க. அது தவிர வந்து என்ன பண்ணியாச்சுன்னா, இப்போ நான் வந்து திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா டாய்ஸ் இல்லை என் பிள்ளைங்களுக்கு விளையாட, ஸோ அதெல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா 2-3 டாய்ஸ் வச்சுட்டு சண்டை போட்டுட்ருந்தாங்க. ஸோ விளையாடுறதுக்கு எதுவும் இல்லைன்றனால எல்லாத்தையும் அன்பேக் பண்ணி கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு, அதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக வந்து வேக்யூம் கிளீனர் வந்து அப்பான் ரிக்வெஸ்ட் வாங்கி நான் ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வாஷிங் மிஷினில் துணியை போட்டு துவச்சி காய போட்டேன். ஆனால் வந்து அது ட்ரையரில் போடாதனால அவ்வளோ காயில் அங்கே நல்லாவே இல்லை. நெக்ஸ்ட் டேலேருந்து கேன் யூஸ் ட்ரையர் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ கொடி மாதிரி கட்டி காய போட்டேன். இது கொஞ்சம் பெரிய வேலையாக இருந்துச்சு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டேலேருந்து நான் வந்து இதை அயன் ட்ரை கப்பர் ட்ரை கொடுத்துருக்காங்க அந்த வாஷிங் மிஷினில் ஆப்ஷன். ஸோ இந்த கேன் நெக்ஸ்ட் இதுலேருந்து கப்பர் ட்ரை வந்து போட்டுட்டோன்னா நல்லா ஃபுல் ட்ரை ஆயிரும்னு நினைக்கிறேன். நல்லா சுட சுட துணியை மடித்து வச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். மேபி நாளைக்கு இன்னும் கொஞ்சம் துணி சேர்ந்துச்சுன்னா நாளைக்கு நான் அதை பண்ணலான்னு இருக்கேன். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது அந்த வாஷிங் மிஷின். பட் கரண்ட்டு பில் கொஞ்சம் கூட வரும், அதான் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இப்போ சிங்க்கெல்லாம் வந்து காலையில் சாப்பிட்டதெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கிளியர் பண்ணணும். அதுக்கிடையில் என் பிள்ளைங்க வந்து அவங்க அப்பா வரதுக்காண்டி வெயிட்டிங், ஏன்னா அவங்க அப்பா லஞ்சு கொடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த வே வருவாங்க. ஸோ வந்து தி காட் எக்ஸைட்டட் டு சீ ஹிம். அவங்க கூட வந்து என்னோடய மாமாவும் வந்திருக்காங்க, என்னோடய அம்மா ஃபாதர் இன்லாவும். ஸோ அதனால் வந்து அதை பார்க்குறதுக்காண்டி இருக்காங்க. ஸோ வரப்போகுதுன்னு சொன்னோடனே என் பாப்பா வந்து உமிட்டு அப்பா பார்க்கணும், என்ன ஹார்ஸு கொடுமான்னா,
அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு இந்த பிளெண்டர் வந்து அமேசானில் வாங்கினேன். ஸோ ஒரு 450 ருபீஸ் இருக்கும். ஸோ அது ஈஸியாக இருக்குது, ஹேண்டியாக. நான் இப்போ இங்கே வந்து பிளெண்டர் வந்து தேட முடியாங்கிறக்காண்டி பண்ணினேன். யூஎஸ்பி பிளெண்டர் நல்லாயிருக்குங்க. நான் ஒரு ஸ்மூத்தி போட்டு கொடுத்தேன், ஆப்பிள் அண்டு பனானா போட்டு, ஒரு கொஞ்சம் டேட்ஸ் போட்டு. அதுதான் அவங்க குடிச்சிட்டு எங்கள் அப்பாக்காண்டி வெயிட்டிங் வந்து லன்ச் வந்தோடனே சாப்பிட்றதுக்காண்டி. ஏன்னா காலையில் ப்ரெட் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டாங்க. ஸோ அதுக்கே கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கட்டுமேனு இது போட்டு கொடுத்தேன். ஸோ வந்து லைட் மழை வர மாதிரி வேறு வெதர் இருந்தது. நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு. ஒரே இந்த யூஎஸ்பி பிளெண்டர் அவங்களுக்கும் பிடிச்சிச்சு, போட்டு 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 இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் வந்து லைட்டாக ஷேக் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டரில் வந்து கட் பண்ணி போட்டோன்னா நல்லா அரைச்சிருது. ஸோ பாருங்கள், டாய்ஸ் எல்லாம் எடுத்து போட்டாச்சு, புக்ஸு, அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த இதெல்லாம் பில்டிங் பிளாக்ஸ் ப்ளஸ் வந்து க்ளே மோல்டெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ சிசர்ஸ் எடுத்துட்டேன், நான் பேப்பர் கட் பண்ணுறது என் பொண்ணுக்கு பிடிக்கும். ஸோ அதை எடுத்து அவள் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அவளோட ஒர்க் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், திரும்ப இப்போ தான் க்ளீன் பண்ணி வேக்யூம் பண்ணி வச்சுருந்தேன், திரும்ப அந்த இடத்துலலாம் ஸ்கேட்டர்ட் பண்ணி போட்டுட்டாங்க. ஸோ பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டேன். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஓ சேர்ந்தா பொறுமையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிப்பேன் நான். பட் ஆனால் நல்லாயிருக்கும், சம்டைம்ஸ் க்யூட்டாக இருக்கும், பட்டு சம்டைம்ஸ் கொஞ்சம் டென்ஷன் ஆகும். உங்கள் அப்பா வந்துட்டாங்க பாருங்கள், அந்த ஆரஞ்சு கலர் காரு தான். இந்த மொமெண்ட் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப எமோஷ்னலான மொமெண்ட்டுங்க. ஃபிசிக்கல் டச் இல்லாமல் ஃபாதரை வந்து 1 இயர் பார்க்காம இருந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்தோம், நீ அந்த பக்கத்தில் இருந்தும் 21 டேஸ் நீ இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா இது ஒரு பெரிய கொடுமை. உங்கள் தாத்தா இறங்கி பார்க்குறாங்க. ஸோ வந்து இதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோடய வேதனை தெரியும், பார்க்குறவங்களுக்கு அது கேலியாக கூட இருக்கலாம். இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு என் பிள்ளைங்க வந்து ஆல்மோஸ்ட் கண்ணாடி டொப்பு டொப்புன்னு என் பொண்ணு தட்டுனான். நான் அதை மியூட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சத்தமாக கேட்டுச்சு, தட்டிட்டு எக்ஸைட் ஆனாங்க. அப்புறம் வந்து ஓகே தேங்க்யூ அப்பா லஞ்ச் கொண்டு வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி ஆரஞ்செல்லாம் காமிக்கிறாங்க. பையன் தெரியட்டுங்கிறதாண்டி குது அவங்க வச்சுக்க ஹார்ஸு ஆரஞ்செல்லாம் காமிக்கிறாங்க. மழை வேறு ட்ரெஸ்லிங் ஆகிட்டு இருந்துச்சு. எங்கள் தாத்தா பை பை சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க, மூவ் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து வந்தாச்சு, என்ன கொடுத்துருக்காங்க லஞ்ச் வந்துச்சு. உடனே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறக்காண்டி என் பொண்ணு அப்படி உட்காந்துருக்கா, ஏன்னா சாப்பிட போகலான்னுங்கிறக்காண்டி. ஸோ அதுக்கிடையில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு வைக்கவெல்லாம் பண்ண வைக்க பண்ணுன்னா வெளியில் வச்சுட்டேன். ஸோ வந்து இப்போ ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, ஏன்னா வீக்கெண்ட் வந்தனால, ஏன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அப்படின்னால ஃப்ரூட்ஸ் எப்போது சாட்டர்டே சண்டே இங்கே வந்து இது வெஜிடபிள் வெட் மார்க்கெட் போய் ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. ஸோ அப்போ ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. எங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டேன். நான் அவங்க அப்பா வந்து எக்ஸ்ட்ரா லைச்சி, அப்புறம் இந்த அப்படின்னா கேக் வாங்கிட்டு வந்தாங்க, வால்நட்டு ஹனி கேக். அப்புறம் வந்து இது வந்து டோஃபுங்க ஃப்ரை பண்ணது. அப்புறம் என்னோடய கொழுந்தனார் ஒய்ஃப் தான் வந்து என்னோடய சிஸ்டர் கோ சிஸ்டர் வந்து என்ன பண்ணி கொடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு வெஜிடபிள் புலாவ், அப்புறம் வந்து டோஃபு வந்து சம்பால் பண்ணியிருந்தாங்க. இது பிள்ளைங்களுக்காண்டி ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க இதெல்லாம் ட்ரை பண்ணதில்லை, பட் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து அவங்க இனிமேல் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. அப்புறம் வந்து சாகோ பாயாசம் வச்சுருந்தாங்க, கொடுத்து விட்ருந்தாங்க. உடனே தேங்க்யூ சித்தி, ரைத்தா கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ சித்தி, தேங்க்யூ சித்தின்னு என் பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. ஏன்னா அன்றைக்கி சாட்டர்டே என் மாமியை வந்து குக் பண்ண வேணாம்னு சொல்லி அவங்க பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கிறதுங்க. மழை பயங்கரமாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா ஹஸ்பண்ட் போகும்போதே மழை இருந்துச்சு. ஸோ நல்லா மழை க்ளவுடியாக இருந்து ஆல்மோஸ்ட் தண்டர் லைட்னிங்லாம் வந்துச்சு. என் பொண்ணு வந்து ரொம்ப ஹாப்பியானா, நான் பாபாவை எடுத்து வச்சு கும்பிட்டேன். எனக்கு எப்போ பாபா இல்லாமல் இருக்க முடியாதுங்க, அதனால எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டின்னர்லாம் முடிச்சுட்டு வாஷிங் மிஷினில் துணி போட்டேன். இந்த தடவை நான் என்ன பண்ணலான்னு பார்க்குறேன்னா, கபர்ட் ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். இதில் வாஷிங் மிஷினில் தான் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நல்லா வந்து ரெடி டு காய வைக்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அப்படி தாங்க வந்திருக்கு ஆல்மோஸ்ட். அப்பாடா எனக்கு காய போடுற வேலை கிடையாது, இல்லாட்டினா அது மாய்ஸ்டாகி ஒரு மாதிரி துணி ஸ்மெல் வந்துடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து கபர் ட்ரை வந்து ட்ரை பண்ணனால துணி வந்து உடனே எடுத்து வச்சு மடித்து மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். மடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா நானே ஒரு பயந்தாங்கூலிங்க. ஏதாவது பண்ணும்போது ஏதாவது சின்ன சத்தம் கேட்டால் கூட பயப்படுவேன். அது என்னோடய பயந்தாங்கூலித்தனத்தை வந்து என்னோடய அப்பாக்கிட்டையும் என்னோடய ஹஸ்பண்ட்கிட்டையும் கேட்டால் தான் தெரியும். ஏன்னா அவங்க வந்து எங்களை பயமுறுத்தி பார்க்கறதுல சிரிப்பாங்க, நான் ஒரு பயந்தாங்கூலின்னு தெரியும் அவங்களுக்கு. நான் மடிச்சுக்கிட்டே இருக்கேன், ஒரு சத்தம் வந்துச்சுங்க, சில்லு 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 சில்லுன்னு. நான் ஏதாவது தூங்கும்போது டிக்குன்னு சத்தம் வந்தாலே பயப்படுவேன். அது பார்த்தா ஒரு சவுண்டு. அந்த சவுண்டு என்னன்னு நீங்களும் வீடியோவில் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. ஏன்னா மணி 11:00 சொன்னேன் இல்லையா,
பாருங்க, வெயிட் அண்ட் சி. என் பொண்ணு தான் அங்கே உள்ளே இருக்கா, நான் பயந்து போய் வேகமாக பண்ணிகிட்ருக்கேன். என் ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும் நான் ஒரு தைரியசாலியாக பயந்தாங்கோழியான்னு. நான் பயந்தாங்கோழி வந்து திடீர்னு பார்க்குறப்ப சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா தான் அதான் சர்ப்ரைஸ். என்ன சத்தம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொலுசு சத்தம் கேட்டுச்சு. நான் கூட பயந்துட்டேன், ஐயோ என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கரமான சத்தங்க அது, ரொம்பவே பயமாக இருந்துச்சு. கடைசி பார்த்தா என்ன நீங்கள் பாருங்கள். ஆல்மோஸ்ட் 11:00 வந்து என்னோடய பிள்ளைங்க வந்து தூங்கிட்டாங்க. நான் வந்து இப்போ தான் வந்து வாஷிங் மிஷினில் வந்து துணியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணணும். ப்ளஸ் வந்து நான் வந்து என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து வீடியோ வந்து நான் கவர் பண்ணணும். ஸோ அப்போ வந்து என் பையன் தூங்கிட்டார், என் பொண்ணு இன்னும் முழிச்சு தான் இருக்கா. அப்பப்போ என்னை வந்து வாட்ச் பண்ணிக்கிறா, அம்மா இங்கே தான் இருக்கியா, அம்மா இங்கே தான் இருக்கியான்னு. ஸோ இதையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து போரிங்காக இருக்கக்கூடாது, இல்லை எப்போதுமே எனக்கு ஏதாவது ஆக்குப்பைடாக இருக்கணும். ஸோ அப்போ அதனால் நானும் வந்து சம்திங் ஏதாவது பண்ணணுன்றதுனால இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். 11 சிங்கப்பூர் டைம், 11 இந்தியா 30 எப்படி இருக்கும், 2.5 hours டிஃப்ரென்ஸ். ரொம்ப அமைதியாக இருக்குங்க ரோடு. ரோடு பார்க்குறேன்னா கூட நான் காமிக்கிறேன். இப்போ தான் அந்த சத்தம் வர்றது, கேளுங்க. எஸ் ஐம் ஹியர் பேபி. ரோடு பாருங்கள், பின் ட்ராப் சைலண்ட்டில் அப்படி. ஆனால் இருந்தாலும் கார் போய்கிட்டு இருக்கு இங்கே எங்கேயும். என் பொண்ணு வந்துட்டாங்க. என்ன பட்டு நான் போய் தூங்குமாடா, பில்டிங் பிளாக்ஸ் எடுக்கணுமா? இன்னும் என்ன டைம் இப்போ என்ன தெரியுமா, 11:30 ஆல்ரெடி. அக்காவா? அக்கா யார் காமிக்க போகுது? வியூவர்ஸ்க்கு காமிக்கிறியா? ஒமிட்டா காமிக்கிறாங்க. அவங்க ட்ரெஸ்ஸில் வந்து ஹிப்போ இருக்கான், ஹார்ஸ் இருக்குதான். ஓகே ஓகே ஓகே. ஓகே, லிங்கோ தூங்குறாங்கல்ல, நம்ம உள்ளே போகணும்ல. ஃபிஷ் தண்ணியில் போகும். ம், ஓகே. அப்புறம் ஹோப் உங்களுக்கு இந்த வந்து டே 2 டே 3 ஆல்மோஸ்ட் டே 4 இதில் வந்திருக்கும் தான் நினைக்கிறேன். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா டச் தி பெல் ஐக்கான். தேங்க்யூ, பை பை. இன்னும் இது ரிலேட்டடாக ஏதாவது வந்து உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து என்னென்னா எவ்ரி நவ் அண்ட் தென் வந்து ICAலேருந்து கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு வந்து, நம்ம வந்து குவாரண்டைனில் தான் இருக்கோமா, அப்படி இருக்கோமா, அப்படி இருக்கோமான்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அதுவும் நம்ம வந்து அப்பப்போ ஆன்சர் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் வீடியோ காலில் வருவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும்.